மனிதாயமான போராட்டம் தீர்வின்றி தொடருமாயின் அது எமது இனத்தவரை வேறு வழிக்கு திசை திருப்புவதற்கே வழிவகுக்குமென கிளிநொச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 66வது நாளாக இன்றும் தீர்வின்றி தொடர்ந்து வருகின்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தந்தையொருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனது ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திய அவர், ஜனநாயக நாடு, ஜனநாயக போராட்டம் நடத்த உரிமை உண்டு. இந்த உரிமைகளுக்கு மதிப்பு இருக்கிறான்றது தான் இந்த கேள்வி. கடந்த ஆட்சி காலத்தில் தான் சில தவறுகள் நடந்துச்சுன்னா, இந்த நல்லாட்சி காலத்திலையும் நிலைமை அதே நிலைமை தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு இன்னொரு பக்கம் எடுத்துனா, ஒரு பௌத்த மதத்தை மேற்கொண்ட நாடு, பௌத்த மதத்துக்கு மதிப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பகவான் புத்தர் அநீதிகளை தாங்காமல் தான் துறவியாக போனார். ஆனால் இன்றைக்கு அது அநீதி சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. அண்மையில் நடந்த மண்சரிவுக்கு குப்பம் எடுக்கிறது அறிவுக்கு அவர் காட்டுற வேகம் எங்களோட விஷயத்தில் காட்டுவதாக இல்லை. எங்களை அவர்கள் மனிதராக மதிக்கிறார்களான்றதான் கேள்விக்குரிய விஷயம். இனமை இப்படியே நீடித்து கொண்டிருப்பது நிச்சயமாக எங்களோட இனத்தை வேறொரு பக்கத்துக்கு இந்த போராட்டத்தை வேறு வகை திசை திருப்பதற்கு தான் வழிவகுக்கும். நாங்கள் மனிதர்கள் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுறது தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆயுதம் எந்திரதோ கத்தி பொருள் எடுத்து தெரிகிறதோ அது மனித பண்பாக என்ன பொறுத்தில் தெரியவில்லை. ஆனால் இந்த ஜனநாயக போராட்டம் ரீதியான மனிதாபிமான போராட்டத்துக்கு அரசாங்கமோ இல்லை அது சம்மந்தப்பட்டவர்களோ இப்போ மதிப்பளிக்கிறார்கள்ன்றால் அதுதான் கேள்விக்குரிய விடயம். இன்றைக்கு அங்கே காட்டு கொழும்பில் காட்டுகிற வேகம் இங்கே காட்டுவதாக இல்லை. நாங்கள் எவ்வளவோ இல்லை எப்பளவோ சந்திச்சினார்கள், சொத்துக்களை இழந்து நாங்கள் உயிர்களை தாக்காமல் இறந்த உயிர்களை தாக்காமல் விட்டு வந்தாங்க. இதுக்கெல்லாம் யாரும் மதிப்பளிப்பாக தெரியவில்லை. பிள்ளைகள்னு சொன்னால் காணாமல் போனார்னா அவர் எங்கே போய் கையால் தாய் தந்தையர் கையால் கொடுத்த பிள்ளை இல்லை, வெள்ளை கொடியில் போனவன் இல்லை. இந்த நிலையில தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு சர்வதேசமும் எல்லா வகையிலும் உதவி கொண்டிருக்கிறது. ஐநா சபை கூட இந்த அழிவுக்கு பக்கபலமாக தான் இருந்தது. இந்த மனித நேயத்தோடு மனிதர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய சபை கூட மனித நேயத்தோடு நடந்து கொள்ள இல்லை, அது பக்க சார்பாக தான் நடந்து கொள்ளுது. இதில் பான்கிமன் மிக முக்கியமான ஒரு பங்காளி. இன்றைக்கு 8 வருஷம் கடந்த அப்புறம் அவர்கள் இன்னும் 2 வருஷம் கால நீடிப்பு கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த கால நீடிப்புகளை ஏதாவது நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குரிய விடயம். இந்த அரசு தாங்க 2 வருஷத்துக்கு இருக்குமான்றது அடுத்த விஷயம். இப்படியே காலம் இழுத்தடிக்கிறதுக்கு சர்வதேசமும் மனித ஜனநாயகம் பேசுகிற நாடுகளும் கொலைக்கு துணை போகிறது தான் என்னை பொறுத்தவரை நான் கண்ட உண்மையாக இருக்கிறது.